நடிகை ரைசா வில்சன் 16/4/2021 எங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வந்தது சம்மந்தமாக அடுத்த நாள் ஒரு போஸ்ட் போட்டாங்க. அது சம்மந்தமான பத்திரிக்கையாளர் சந்திப்பு தான் இது. நடிகர் ரைசா வில்சன் 17ஆம் தேதி அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. அதில் வந்து நான் பைரவி செந்தரோட கிளினிக்கு போனேன், அவங்க சிம்பிள் ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன், அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சாங்க, அதனால் எனக்கு முகத்தில் வீக்கம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணதாக சொல்லி இந்த பதிவு போடுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். நடிகர் ரைசா வில்சன் இந்த கிளினிக்கு இதே சிகிச்சைக்கு வர்றது இதுவே இது வந்து 3வது தடவை. முதல் தடவை 18/7/2020 அவங்க வந்து பண்ண ப்ரொசீஜர்ஸ் டியர் ட்ரஃப், சீக்ஸ் ஃபில்லர்ஸ், சின், நெஃபர்டிட்டி, போட்டாக்ஸ். அது பண்ணது வந்து டாக்டர் பைரவி செந்தில், எம்பிபிஎஸ் எம்டி. அடுத்த தடவை அவங்க இதே ப்ரொசீஜர் பண்ணுறதுக்காக வர்றாங்க 25/3/2021. அப்போ அவங்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்ஸ் நெஃபர்டிட்டி போட்டாக்ஸ், ஃபோர்ஹெட், மிஸ்டர் டபுள் சின். அது பண்ணது வந்து டாக்டர் வனிதா, எம்பிபிஎஸ். 3வது தடவை 16/4/2021 வர்றாங்க கிளினிக்கு. அப்போ அவங்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட் மிஸ்டர் போட்டாக்ஸ், டியர்ட் ஆஃப் ஃபில்லர்ஸ், சீக் ஃபில்லர்ஸ் பண்ணது டாக்டர் பைரவி செந்தில். இதில் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 17/4/2021 அவங்க திரும்பி கிளினிக்கு வராங்க. தன்னோட கண்ணு கீழே வந்து ப்ரூசிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு கிளினிக்கு விட்டு போனதுக்கப்புறம் இந்த பதிவை போடுறாங்க இன்ஸ்டாகிராமில். இதை பார்த்து எங்களுக்கு பெரிய மனசு சங்கடம், மிகுந்த வேதனை. இத்தனை வருஷமாக சம்பாரித்து வச்ச நற்பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை அவங்க பண்ணாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் எங்களோட சட்ட ஆலோசகரை பார்த்து பேசணும். இவங்களுக்கு 20/4/2021 நாங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோம். எங்கள் அட்வொகேட் அனுப்புகிறாரு, 3 நாளுக்குள்ளே எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைனா நாங்கள் சட்டப்படி வழக்கு தொடருவோம்னு சொல்லி நாங்கள் எங்கள் அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்புகிறாரு. இதுக்கு 21/1 அவங்க வந்து எங்களுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. 1 கோடி ரூபா நஷ்டஈடு வேணும், 15 நாளுக்குள்ளே தரணும், இல்லைனா நாங்கள் வழக்கு தொடருவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் அமைச்ச நோட்டீஸ்க்கு அவங்க பதில் சொன்னாங்க, அவங்க அமைச்ச நோட்டீஸ்க்கு நாங்கள் பதில் சொன்னோம். பட் நாங்கள் எங்களை பொது வெளியில் அவங்க அசிங்கப்படுத்தினதுக்கு எங்களுக்கு தீர்வு ஏற்படலை. 3 நாளில் அவங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்கலை. அதனால் இன்றைக்கி அவங்க மேலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் 5 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துருக்கோம். அவங்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்டில் எந்த தவறும் இல்லை. அவங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பண்ண ட்ரீட்மெண்ட் பிடிச்சதுனால தான் திரும்ப எங்கள் கிளினிக்கு வராங்க. இது வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட இந்த எங்கள் கிளினிக் பேரையும் எங்கள் டாக்டரையும் கலங்கப்படுத்தணுன்ற உள்நோக்க செயலோடு அவங்க பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு எங்களுக்கு தெரியலை. இதனால் நாங்கள் சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் பைரவி செந்தில். நான் 10 வருஷங்களாக வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட்டாக இந்த பிஹான்ஸ்ட் ஹெல்த் கேர் ஒரு நிர்வாகத்தில் நான் ஒரு சீஃப் டாக்டராக இருக்கேன். இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் அவங்களுக்கு பண்ணப்பட்டதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது என்னன்னு தெரியணும். இது ஒரு ஃபேஷியல் ப்ரொசீஜர் கிடையாது, இது வந்து டெர்மல் ஃபில்லர்ஸ், அதாவது இது ஒரு இன்ஜெக்டபிள் ப்ரொசீஜர். முக அமைப்பை வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான சுகர் ஆர் வாட்டர் வச்சு நம்ம வந்து முகத்தோட அழகை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ இவங்களுக்கு பண்ண ப்ரொசீஜர் லாஸ்ட் இயர் July 18, 2020 பண்ண அதே ப்ரொசீஜர் தான் மார்ச்லேயும் சரி ஏப்ரல்லையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபேஷியல் கிடையாது. அதே நேரத்தில் இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வந்து தண்ணி இருக்குது, இது வந்து ஒரு சுகர் மாதிரி இருக்கும். இந்த தண்ணி வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு 40-50 டேஸ் வந்து சுரக்கும். அதே நேரத்தில் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு என்சைம் வந்து இந்த தண்ணியை சாப்பிட்டுடும். ஸோ இது எல்லா உயிரினங்களும், அதாவது ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க, ஒரு அனிமல் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு சுகர் இது. இதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இது தண்ணியை அப்சார்ப் பண்ணும். ஸோ இது வந்து ப்ரீ ஃபில்ட் 1 ml சிரிஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது, அண்ட் ஸ்டெரைல் சிரிஞ்சில் அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி கண்ணு கீழே இருக்கக்கூடிய குழிகள், முக அமைப்பை வந்து இன்னும் ஒரு லட்சணமாக மாற்றுறது, அழகு சேர்க்கறது, லிஃப்ட் பண்ணுறது, இதெல்லாமே இந்த டெர்மல் ஃபில்லர்ஸ் முறையில் பண்ணலாம். இவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை கேட்டு நம்ம கிளினிக்கு வராங்க, ஏன்னா இதில் நான் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இதை கேட்டு வந்த உடனே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஃபோட்டோகிராஃபி எடுத்து அதுக்கு ஒரு கன்சென்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா கன்சென்ட்டு ஒரு விஷயம் இல்லாமல் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த கன்சென்ட்டை வாங்கி அதே நேரத்தில் இந்த ப்ரொசீஜர் பண்ணால்
இது முன்னாடி என்ன பண்ணணும், ப்ரொசீஜர் முடிச்சக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சில ப்ரிகாஷ்னரி மெத்தட்ஸுமே இருக்குது. அதை அந்த பேஷண்ட் பர்டிகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை தெரிஞ்சு தான் அவங்க நம்ம கிளினிக்கில் ரெஃபரல் முறையில் வராங்க. ஏன்னா நம்ம கிளினிக்கில் எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் ப்ராக்டிஸில் தான் நான் 10 வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம நல்லா பண்ணுறோன்னு தெரிஞ்சு தான் கிளினிக் வராங்க. அந்த புரிதலுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரொசீஜரை நம்ம பண்ண முடியும். அவங்க கையெழுத்து போட்டக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீஜரை நான் பண்ண முடியும். இதே ப்ரொசீஜரை கேட்டு தான் திருப்பி அவங்க வந்து லாஸ்ட் மந்த்தும் வந்தாங்க, இந்த மந்த்தும் வராங்க. ஸோ அந்த 16th அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, அவங்களுக்கு அந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழியை நிரப்புறதுக்கு நான் இந்த டெர்மல் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை இந்த ப்ரொசீஜர் பண்ண உடனே டீஃபால்ட்டாக 42 to 72 hours யாராக இருந்தாலுமே ஸ்வெல்லிங் இருக்கும். ஸ்வெல்லிங் இல்லைனா இந்த ப்ரொசீஜர் அந்த அளவுக்கு ஒழுங்காக வேலை செய்யலைன்னே அர்த்தம். ஏன்னா ஏன் ஸ்வெல்லிங் இருக்கோன்னா, இந்த ஹைலூரானிக் ஆசிடை நம்ம கண்ணுக்கு கீழே போட்ட உடனே அந்த இடத்துல வந்து ஒரு 1000 times வாட்டரை அதை அப்சார்ப் பண்ணும். ஸோ நார்மலாக ஸ்வெல்லிங் இருக்கும், ரெட்னஸ் வரலாம், ப்ரூசிங் வரலாம், இதெல்லாமே நோன் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு பேஷண்ட்டாக அவங்க என்ன கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 hours பிஃபோர் த ப்ரொசீஜர் அண்ட் ஆஃப்டர் த ப்ரொசீஜர் அவங்க வந்து ஆல்கோஹால் எடுக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, மற்ற எந்த ட்ரக்ஸும் எடுக்கக்கூடாது. ஈவன் அவங்க வந்து பிளட் தின்னர்ஸ், லைக் அவங்க வந்து ரத்தத்தை தின்ன வச்சுக்கிறதுக்கு ஆஸ்பிரின் ஆர் பெயின் கில்லர்ஸ் எடுத்திருந்தாலுமே ப்ரூசிங் வந்து அதிகமாகலாம். அதே நேரத்தில் விட்டமின் இ, ஜிங்கோ, பயலோபா இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சத்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க கூட இந்த ப்ரூசிபிலிட்டி அதிகமாகும். அதே நேரத்தில் ப்ரெஷர் போட்டால் கூட அந்த இடத்துல ப்ரூசிங் வரலாம். ஸோ யூஸ்வலி நாங்கள் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். விகரஸ் எக்ஸசைஸ் இருக்கக்கூடாது, ஹாட் சோனா ஆர் அவங்க வந்து எக்ஸ்போஷர் டு சன் வந்து கம்மி பண்ணணும், அண்ட் ப்ரெஷர் ரொம்ப போடக்கூடாது. ஐசிங் கொடுக்கலாம், அண்ட் டாக்டர் கொடுக்கக்கூடிய போஸ்ட் ப்ரொசீஜர் கேர், அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையாக இருக்கலாம், க்ரீமாக இருக்கலாம், அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ வருஷங்களாக இந்த ப்ரொசீஜரை நான் அவ்வளோ பேருக்கு நான் பண்ணிட்டுருக்கேன். இன்ஃபேக்ட் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் இதெல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு தான் இந்த ப்ரொசீஜரை ஒரு பேஷண்ட் வந்து ஃபஸ்ட் ஏற்றுப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டு தான் ஃபஸ்ட் கிளினிக்குள்ளே வராங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சிம்பிள் ஃபேஷியல் ப்ரொசீஜருக்கு வரலை, இந்த ப்ரொசீஜர் ஏற்கனவே 2 முறை பண்ணனால தான் 3rd time நம்மக்கிட்ட வராங்க. இதை யாருமே ஃபோர்ஸ் பண்ணி ஃபஸ்ட் பண்ணவே வைக்க முடியாது. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு அது கையெழுத்து போட்டு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தக்கப்புறம் தான் ஒரு ப்ரொசீஜரை எந்த டாக்டராக இருந்தாலுமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 3rd வந்து போஸ்ட் ப்ரொசீஜர் கேரை அவங்களும் ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஒரு ஃபாலோ அப் டீம் நம்ம கிளினிக்கில் இருக்குது, ஒரு கிளினிக்கல் ஃபெசிலிட்டேட்டர் இருக்காங்க, எனக்கு 2 assistant டாக்டர்ஸ் இருக்காங்க. எனி டைம் இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பர், இதுக்காகவே கேர் அண்ட் சப்போர்ட் நம்பர் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த நம்பர் அவங்க எனி டைம் வந்து வாட்ஸ்அப் பண்ணி எங்ககிட்ட டவுட்ஸும் கேட்கலாம். ஸோ டு ஆன்சர் யுவர் க்வெஸ்சன், இது சிம்பிள் ஃபேஷியல் ப்ரொசீஜர் கிடையாது, இதை யாரும் ஃபோர்ஸ் பண்ணியும் யாரையும் பண்ண வைக்க முடியாது. சார் மோஸ்ட்லி ஒரு ப்ரூஸ் வந்து தானாக சரியாயிடும் சார், ஏன்னா அது 5 to 7 days. சம்டைம்ஸ் அதில் வந்து ஆர்டீரியல் ப்ரூஸ் இருக்குது, வீனஸ் ப்ரூஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து அவங்களோட எதிர்ப்பு சக்தி பொறுத்தும் இருக்குது, அண்ட் அவங்களோட மெட்டபாலிசமும் அவங்களோட இப்போ ஆல்கோஹால் நிறைய திறந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரூஸ் கொஞ்சம் நீடிச்சு இருக்கும். பேசிக்கலி ப்ரூஸ்னா என்னென்னா, இந்த ப்ரொசீஜரே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ப்ரூஸ் ப்ரோன் ஏரியான்னு சொல்லுவோம், இந்த பர்டிகுலர் ஏரியா. ஸோ ப்ரூசிங் வந்து காமன், அது தானே போயிடும். அது இல்லை, இதை இதை வந்து அடுத்த நாள் அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து கேட்டதுக்கு எங்கள் டியூட்டி டாக்டர் பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனே வாங்கிட்டு தான் அவங்க கிளினிக்லேருந்து வெளில போகிறாங்க சார். அது முற்றிலும் தவறு சார். அன்னைக்கு சாயந்தரமே அவங்க இது இருக்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் கிளினிக் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றோம், அவங்க வரலை. அடுத்த நாள் காலையிலே கிளினிக் வர்றாங்க, எங்கள் டாக்டர் இருக்காங்க, டியூட்டி டாக்டர், அவங்க தான் அவங்கள அட்டன் பண்ணுறாங்க. அவங்க பார்த்து அவங்க என்ன மெடிக்கல் கண்டிஷன்றதை டாக்டருக்கு தகவல் அனுப்புகிறாங்க, அதை பார்த்து இவங்க அனுப்பிச்ச தகவல் வச்சு தான் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், எல்லோரும் அவங்கவுங்க ஓன் கமிட்மெண்ட்ஸில் இருப்பாங்க. எங்கள் கிளினிக்கில் இருந்து டாக்டர் பார்க்கலன்னு சொன்னால் ரைட்டு, கிளினிக்கிலே இல்லை. அவங்க காலையில் வந்தாங்க, வரும்போது எங்கள் டாக்டர் ஒருத்தவங்க பார்க்குறாங்க, பார்த்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்க இந்த தகவலை பதிவிடுறாங்க. அது முற்றிலும் போய் சார். அவங்க ஆல்கஹால் எடுத்தாங்கன்றதெல்லாம் சொல்லலை சார். நாங்கள் இந்த ப்ரொசீஜர் யார் பண்ணாலும் இந்த இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு தான் சொல்கிறோம். அவங்க எடுத்தாங்கலாம் சொல்லலை. நாங்கள் யாரையும் எந்த விதத்துலேயும் தவறாக பேசலை, தவறாகவும் பேச மாட்டோம். எங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே கலங்க ஏற்பட்டதுனால தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த தகவல்களை நாங்கள் ஷேர் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்திருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி வர்ற பேஷண்ட் யாரை பற்றியும் நாங்கள் தகவல் சொல்ல மாட்டோம், அதுதான் மருத்துவ தர்மம், யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் பொதுவெளியில் எங்களை வந்து இப்போ வந்து ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க, அது ஃபேஷியல்னால் நிறைய பேர் சலூன் நினைக்கிறாங்க. இந்த கட்டாயத்தினால தான் நாங்கள் இதை வந்து வெளில சொல்கிறோம். அவங்கள பற்றி நாங்கள் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. இது ஜென்ரல் ப்ரொசீஜர், இது யார் யாரெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் அவங்க ஜென்ரலாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறோம். அவங்கள நாங்கள் எதுவுமே சொல்லலை சார். எங்களோட எக்ஸிஸ்டிங் பேஷண்ட்ஸ் எல்லாருமே எங்கள்கிட்ட திருப்தியாக தான் சார் இருக்காங்க. எங்களுக்கு இவங்க பண்ணதுனால பொதுமக்களுக்கு என்ன எங்கள் கிளினிக்கு